ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா குமார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா குமார் திரைப்படத்தில் வந்து சிம்புவுக்கு ஜோடியாக அதித்தி சங்கர் நடிக்க இருக்காங்க. அதித்தி சங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மகள் தான் அதித்தி சங்கர். அவங்க தான் இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்கன்ற தகவல்லாம் வெளியாகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஹத் ஃபாசில் வந்து சிம்புவுக்கு வில்லனாக இந்த படத்தில் நடிக்க இருக்காராம். இந்த அப்டேட் தான் கடைசியாக கொரோனா குமார் மூவியிலிருந்து வந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் வந்து வில்லத்தனத்தில் சூப்பராகவே பண்ணுவார். ஆனால் இந்த கொரோனா குமார் மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அப்படின்ட்டு தான் கோகுல் வந்து சொல்லி இருந்தார். ஒரு காமெடியான ஒரு மூவியில் ஃபஹத் ஃபாசில் மாதிரி ஒரு வில்லனுக்கு என்ன வேலை அப்படின்றது தான் தெரியலை. ஒருவேளை ஃபஹத் ஃபாசிலும் ஒரு காமெடி வில்லனாக கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது தான் நம்ம ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. நிறைய பேர் வீடியோ கூட போட்டிருக்காங்க, கொரோனா குமார் படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நிறைய ரசிகர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ கொரோனா குமார் மூவி வந்து ட்ராப் ஆயிடுச்சா, இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கொரோனா குமார் திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. கண்டிப்பாக இந்த மூவி ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக ஷூட்டிங்கில் கலந்துக்க தான் போகிறாரு சிம்பு. கடைசியாக போன வாரம் பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது கூட இந்த படத்தோட அப்டேட்டை வந்து எஸ்டிஆர் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் தாடிலாம் வளர்த்துட்டு பத்துத்தள படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறேன், அதை முடித்த கையோட கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்லையும் கலந்துக்க போகிறேன் அப்படின்ட்டு தான் சொல்லி இருந்தார். அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்படி படம் ட்ராப் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வந்து ஐஸ்வரி கணேஷ் கிட்ட சேலரி வந்து அதிகமாக கேட்டதாகவும் சொல்லி இருக்காங்க நிறைய சேனல்களில். அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக படம் வந்து டிராப் ஆகுது அப்படின்னா தயாரிப்பு தரப்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கும், இந்த படத்தை நாங்கள் வந்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான எந்த ஒரு அறிவிப்புமே தயாரிப்பு தரப்பில் இருந்து வரலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள்ஏ இசியூவுக்கு வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தான் சிம்புவுக்கு ஏகப்பட்ட உதவிகளையும் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படம் ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வரி கணேஷ் மூணு படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்புவை ஒப்பந்தம் பண்ணி இருந்தார். அதில் முதல் திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இரண்டாவது திரைப்படம் தான் கொரோனா குமார். வெந்து தணிந்தது காடு படம் வந்து இறுதிக்கட்டத்தை எட்டியாச்சு. கூடிய சீக்கிரமே படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் கொரோனா குமார் தான். மூணாவது திரைப்படத்தை வந்து மறுபடியும் கௌதம் மேனன் தான் இயக்க போகிறதா தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் கொரோனா குமார் மூவி ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கில் எஸ்டிஆர் கலந்துக்க தான் போகிறாரு. கொரோனா குமார் மூவியை நம்மளும் தியேட்டரில் ரசித்து சிரிக்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.